கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இந்த துன்ப காலங்களிலே, இந்த கஷ்ட காலங்களிலே, இந்த கொடிய காலங்களிலே பாரம் நிறைந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற நமக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடவர். பிரியமான சகோதரி, இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை, அதிலும் பாரம் நிறைந்த வாழ்க்கை. பிரியமான சகோதரி, தலையிலே ஒரு பாரம் இருக்குமென்றால் அது எவ்வளவு கஷ்டம். தலையிலே பாரம் இல்லாமல் நாம் நடந்து செல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இலகுவான வாழ்க்கையாக, இலகுவாக நாம் நடந்து போகிறோம். ஆனால் தலையில் ஒரு பாரம் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. உதாரணமாக ரோடுகளிலே பார்க்கும்போது சில வயதான பெண்கள் கூடையிலே நிறைய பொருட்களை வைத்து கொண்டு, காய்கறிகளையோ பழங்களையோ வைத்து சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு அவர்கள் வீதி வீதியாக போய் பழங்களை விற்பனை செய்வதை பார்க்கிறோம். அவர்கள் வீதிகளிலே போய் காய்கறி என்று கத்தி கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய முகத்தை நீங்கள் உற்று பார்த்துருக்கிறீர்களா? அந்த பாரம் அவர்களை அழுத்தும்போது அந்த முகம் எவ்வளவு வேதனை. நீங்கள் அவர்களை முகத்தை உற்று பார்த்துருக்கிறீர்களா? பிரியமான சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு பாரம் இருக்கும்போது அது கொடிய வேதனையான ஒரு சூழ்நிலை, மிக துன்பமான ஒரு சூழ்நிலை, மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மிக கடினமான ஒரு சூழ்நிலை, மிக கொடியதான ஒரு சூழ்நிலை. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே பாரம் இருக்குமென்றால் அவனுடைய வாழ்க்கை மிக வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே உலகத்திலே பாரமில்லாத மனிதர்களை பார்ப்பது அரிது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக பாரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வகையிலே பாரம் இருக்கிறது. அவனுக்கு கடன் சுமையான பாரம், அல்லது குடும்ப பாரம், அல்லது உடலிலே இருக்கக்கூடிய வியாதியின் பாரம், அல்லது வேலையில்லாத ஒரு பாரம், அல்லது பணமில்லாத ஒரு பாரம், அல்லது மனைவி இல்லாத ஒரு பாரம், அல்லது கணவன் இல்லாத ஒரு பாரம், எல்லாம் இருந்தும் குழந்தைகள் இல்லாத ஒரு பாரம், இவைகள் எல்லாம் இருந்தும் பெற்றோர்கள் இல்லாத ஒரு பாரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் சொன்ன இவைகளில் ஏதாவது ஒன்றிலே ஒரு பாரம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்தால் அவன் ஒரு பாக்கியவான் தான். உண்மையிலே இவைகள் எல்லாம் இருந்தால் அவன் ஒரு பாக்கியவான். ஆனால் கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், வியாதி இல்லாமல், இவ்விதமாக எதுவும் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்ப்பது அரிது, மிக அரிது. பிரியமான, ஆகவே இந்த பாரமுள்ள வாழ்க்கையிலே, இந்த பாரமுள்ள இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பாரத்திலிருந்து நாம் விடுதலையாகி எப்போது வெளியே செல்வோம், எப்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், எப்போது நாம் பெருமூச்சு விடுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே, இந்த நேரத்திலே என் சகோதரனே, என் சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பதாக சொல்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இவ்வளவு துன்பம் நிறைந்த உலகத்திலே பாரமான வாழ்க்கையை நீ இந்த நாளிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே, பாரமுள்ள இந்த வாழ்க்கையிலே உன் பாரத்தை என் மீது வைத்து விடு. உன் என்ன பாரமாக இருந்தாலும் சரி, என் மீது வைத்து விடு, நான் பார்த்துக்கிறேன். என் மீது வைத்து விடு, நான் பார்த்துக்க. சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையின் பாரத்தை, உன் கடன் பாரத்தை, உன் வியாதியின் பாரத்தை நீ ஆண்டவர் மீது நீ வைத்திருக்கிறாயா? ஆண்டவர் மீது வைத்தாயா? அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே தானே நான் சொல்கிறேன், உன் பாரத்தை ஆண்டவர் மீது வைத்து விடு. என் மீது உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் கூறுகிறார். சில சமயங்களில் அநேகர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் மீது பாரத்தை வைத்து விட்டு கவலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்காரு, மறுபடியும் ஆண்டவர் மேலே வச்சு வைத்து வைத்த பாரத்தை எடுத்து தன் மீது வைத்து கொண்டு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, அப்படி அல்ல. ஒரு முறை நீ ஆண்டவர் பேரில் உன் பாரத்தை வைத்து விடுவாய் என்றால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீ என்ன விதத்தினாலே, எதனாலே நீ இந்த நாளிலே பாரம் கொண்டிருக்கிறாய், எதனாலே உன் வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நீ பாரம் கொண்டிருக்கிறாய்? பிரியமான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பிரியமா என் சகோதரனை சகோதரியே, நீ உன்னுடைய பாரங்களை ஆண்டவர் மேல் வைக்கிறாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தள்ளாடுகிற நீ, தடுமாறுகிற நீ, விழிப்புதுங்கி நிற்கக்கூடிய நீ, வழி தெரியாமல் நிற்கக்கூடிய நீ, உன் பாரத்தை ஆண்டவர் மேல் நீ வைத்திருக்கிறாயா? என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே தானே உன் பாரங்களை கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே, நீ நீதிமான், உன்னை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். ஆண்டவர் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை நாளே நீ கழுவப்பட்டு, உன் பாவங்கள் கழுவப்பட்டு அவரை நீ நம்பும் போது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை ஒரு போதும் தள்ளாடப்பட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிடும். விடிய காலம் 3 மணிக்கு எந்த ஆண்டவர்கிட்ட என் பாரத்தையெல்லாம் வச்சிடும். இந்த நாளில் தேவரீரின் கிருபியின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் சாமி, நீரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் சாமி, எனக்கு தேவையானவர்களை நீரே பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி விடிய காலம் 3 மணி 3:30 சில சமயத்தில் 4 மணி எழுந்து ஆண்டவர் அண்டையிலே நான் என் பாரத்தை எல்லாம் வைத்து விடுவேன். பிரியமானவர், பாரம் இல்லாத, எனக்கு 1000 பாரங்கள் இருந்தாலும் பாரம் இல்லாத ஒரு மனிதனைப் போல ஆண்டவர் என்னை இலகுவாக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை. ஏன்? அவர் பேரிலே நான் என்னுடைய பாரத்தை வைத்து விடுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடுகிறேன். பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே உன் பாரத்தை நீ ஆண்டவர் மேல் வைத்து விட்டாயா, அல்லது இன்றைக்கு வைக்கப் போகிறாயா? பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு முறை ஒரு மிஷினரி தன்னுடைய வண்டியிலே ஒரு வேனிலே சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மனிதன் ஒரு மூட்டையை தலையிலே சுமந்து கொண்டு அவன் நடந்து செல்வதை பார்த்தார். அவர் என்ன செய்தார், அந்த வேனை நிறுத்தினார், ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, நீ வேனில் பின்னாலே இடம் இருக்கிறது, அந்த திறந்த வழி இடம் இருக்கிறது, அந்த வேனில் ஏறிக்கொள் என்று சொன்னார்.
உடனே அவன் சந்தோஷப்பட்டு உடனே பின்னே போய் ஏறிக்கொண்டான். அந்த வேனில் பின்னாலே ஒரு இடம், காலி இடம், அந்த இடத்துல அவன் ஏறிக்கொண்டான். திறந்த வழி காரில், அந்த வேனில். கொஞ்சம் தூரம் சென்ற உடனே ஒரு இடத்துல அவர் மர நிலையில் நிறுத்தினார். நிறுத்திவிட்டு கீழே ஒரு சில நிமிடங்கள் ஓய்வெடுக்கும் முடியாக கீழே இறங்கி அந்த மரத்தின் அடியிலே நின்றார். நின்றபோது இந்த மனிதன் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம் என்று அந்த வேனின் பின்புறமாக சென்றார். அவர் கண்ட காட்சி அவரை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது. அவர் கண்ட காட்சி மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. என்னத்தை கண்டார்? பிரியமான என் சகோதரனே, சகோதரி, அந்த மனிதன் பின்னால் உட்கார்ந்திருந்தார். ஆம், எப்படி உட்கார்ந்திருந்தார்? தலைமையில் அந்த மூட்டையை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். எப்படி உட்கார்ந்திருந்தார்? தலைமையில் மூட்டையை வச்சு உட்கார்ந்துட்டுருக்கிறார். என்ன, இதை போல தான் பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் இவ்வளோ தூரம் சொல்கிறார், நீ என்ன கவலைனாலும் என் மேலே வைத்து விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை ஆதரிப்பேன், உன் பாரத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கோன் சொன்னாலும் நாம் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து நம்ம பாரத்தை நம்ம மேலே தான் வச்சிட்ருக்கோம். அப்போது தான் அந்த மிஷினரி அந்த மனிதன் சொன்னார், ஐயா, நான் உன்னை எதுக்கு ஏற்றுனேன், உன் பாரத்தை நீ கீழே இறக்கி இந்த வேனில் வச்சிரு, இந்த வண்டியில் வச்சிரு, உன் பாரத்தை கீழே இறக்கி வச்சிரு, இந்த வண்டி உன்னை இழுத்துட்டு போகும், நீ போக வேண்டிய இடம் வந்தோன்னா நீ இப்போ இறங்கிக்கலாம், அவ்வளோ தூரம் நான் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பாரத்தை வைத்து கொண்டு நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர் சொல்லி அந்த பாரத்தை இறக்கும்படியாக சொன்னார். அதைத்தான் நானும் எப்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இத்தனை நாட்களாக நீங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான், நம்பிக்கையுள்ளவர்கள் தான், தினமும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான், கோயிலுக்கு போகிறவர்கள் தான், எல்லாம் ஓகே, ஆனால் உங்கள் பாரத்தை மாத்திரம் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தலையில். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உன் பாரத்தை என் மேலே வச்சிருப்பா, என் மகனே, உன் பாரத்தையெல்லாம் என் மேலே வச்சிரு, மகளே, உன் பாரத்தையெல்லாம் என் மேலே வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. ஆனால் நீங்கள் செய்கிறீர்களா? உங்கள் தலையில் தான் வச்சிட்ருக்கிறீங்க. அதே போல் அந்த மனிதன் வேனில் ஏறினாலும் கூட தன் தலையின் மேலே தான் அந்த மூட்டையான பாரமான மூட்டையை வைத்து கொண்டிருந்தான். அதே போல் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ அதே மாதிரி தான் இருக்கிறாய். இந்த நாளிலே உன் பாரத்தை எல்லாம் தலையில் தான் வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், கண்ணீர் படுத்தி கொண்டு இருக்கிறாய். உன் பாரத்தை கர்த்தர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அந்த மனிதனைப் போல, மதியீனமான மனிதனைப் போல தொடர்ந்து உன் பாரத்தை உன் தலையின் மேல் வைத்து கொண்டிருக்காதே. ஆண்டவர் வழி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சுமை தாங்கி, ஆண்டவர் நம்முடைய சுமை தாங்கி, நம்முடைய சுமைகளை எல்லாம் தாங்குகிறவர். ஆண்டவர் நம்முடைய சுமை தாங்கி நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார், அவர் தாங்கிக் கொள்வார், நம்முடைய பாரத்தையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார். நம்முடைய பாவபாரமாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே கல்வாறு சிலுவிலே, அவர் சிலுவிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவபாரத்தை நீக்கி போட்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவமையில் அவர்களை மன்னித்து நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை கழுவ அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நமக்கு பாவபாரம் கூட ஆண்டவர் நீக்கி போடுவார். நீ பாவம் செய்து விட்டாயா வாழ்க்கையில், தெரிந்தோ தெரியாமலையோ, இந்த உலக வாழ்க்கையில் நீ தெரிந்தோ தெரியுமே ஏதாவது ஒரு பாவம், சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டாயா, அந்த பாவ பாரம் உன்னை, உன் மனசாட்சி உன்னை உறுத்துகிறதா, அந்த பாவ பாரமானது உன்னை அழுத்துகிறதா? கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் அவைகளையும் நீக்கி போடுவார். உனக்காக அவர் தண்டனை அடைந்து ரத்தம் சிந்தி அவைகளையும் நீக்கி போடுவார். ஆகவே உன் பாவ பாரத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாவ பாரங்களை ஆண்டவர் மேல் வைத்து விடு. அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் மேல் வைத்து விடு. ஆண்டவர் பேரில் டைரெக்டாக, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு மேல் வைத்து அவருக்கு காத்திரு. உன் வழியை கர்த்தர் மேல் வைத்து அவருக்கு காத்திரு. அவரே காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். உன் இருதயத்தை மகிழ்ச்சியினாலே நிரப்புவார். உன் இருதயத்தை மகிழ்ச்சியினாலே நிரப்புவார். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே நீ உன்னுடைய பாரத்தை எங்கே வைத்திருக்கிறாய்? உன் தலையிலே வைத்திருக்கிறாயா?
உன் தோளின் மேல் வைத்திருக்கிறாயா? உன் முதலின் மேல் வைத்திருக்கிறாயா? அல்லது கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்திருக்கிறாயா? சிந்தித்து பார். இந்த நாளிலே நீ சிந்தித்து பார், எங்கே வைத்திருக்கா உன் பாரத்தை, உன் கவலை கஷ்டம் எல்லாம் ஆண்டவர் மேல் வச்சிருப்போம். நான் எல்லாத்தையும் ஆண்டவர் மேல் வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கு, எனக்கும் எத்தனையோ பாரங்கள் இருக்கு, எனக்கும் எத்தனையோ கவலைகள் இருக்கு, எனக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் மேல் வைத்துட்டு நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, அவர் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, வேதம் கூறுகிறது நம்முடைய உள்ளத்திலே நாம் எண்ணுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன், அதிகமாக கொடுக்கிறவன் என்றதுக்கும் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும். பிரியமானவர்களே, நான் ஒரு உண்மை, என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக ஊழியத்து நிமித்தமாக நான் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு அந்த கிராமத்தில் நான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த சாயந்தர வேளையில் சுமார் 6 மணி இருக்கும். அந்த வீட்டுக்கு முன்பாக நான், அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அந்த வீட்டிற்கு முன்பாக நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போது சற்று தூரத்தில் மெயின் ரோடு, அது ஒரு மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு வந்து அந்த வீட்டிலிருந்து ஒரு சுமார் ஒரு 3.5 அடி உயரம் தூர உயரத்தில் இருந்தது. 3 அடிக்கு கீழே அந்த ரோட்டிலேருந்து 3 அடிக்கு கீழே தான் அந்த வீடு இருந்தது. அப்போது அந்த சாயந்தர வேலையை 6 மணிக்கு நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். ஊழியத்தை முடித்து வந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போது ஒரு ஒற்றை மாட்டு வண்டி அந்த வழியாக போனது. அவ்விதமாக போனபோது அது மே மாதம், ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் ஆரம்பிக்கிறது. அந்த ஒற்றை மாட்டு வண்டி போகும்போது அருமையான ஒரு வாசம் வந்தது. என்ன வாசம்? அருமையான மாம்பழ வாசம். அந்த கிராமத்தில் அந்த அந்த அருமையான பறிக்கப்பட்ட மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு ஒற்றை மாட்டு வண்டி அந்த ரோடு வழியாக போகிறது. என்ன வாசம், அருமையான வாசம். அப்போது நான் நினைத்தேன், நாளைக்கு நான் பக்கத்தில் உள்ள அந்த 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 டவுனுக்கு போய் நாம் ஒரு மாம்பழம் வாங்கி, இப்போது மாம்பழம் சீசன் ஆரம்பித்திருக்கிறது, ஒரு மாம்பழம் வாங்கி நாளைக்கு நாம் சாப்பிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். இவ்விதமாக நினைத்து கொண்டிருக்கும்போது பின்னாலேயே இன்னொரு ரெட்டை மாட்டு வண்டி வந்தது. நான் நினைத்தேன், அதுலேயும் மாம்பழம் தான் இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த ரெட்டை மாட்டு வண்டியை நான் உற்று பார்த்தேன். சற்று நேரத்தில் அந்த ரெட்டை மாட்டு வண்டி எனக்கு முன்பாக கடந்து போகும்படியாக வந்தது. வந்து, பிரியமானவர்களே, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் பொய் சொல்லவில்லை, நான் உண்மை சொல்லுகிறேன், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? எனக்கு சரியாக எனக்கு முன்பாக வந்த உடனே அந்த ரெட்டை மாட்டு வண்டியிலிருந்து ஒரு பெரிய மாம்பழம், நல்ல மாம்பழம், கனிந்த மாம்பழம், வாசமுள்ள ஒரு மாம்பழம், அது கீழே உருண்டு விழுந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது என்னை கடந்து போகும்போது சரியாக எனக்கு நேராக, சரியாக எனக்கு நேராக கீழே விழுந்தது. விழுந்த உடனே அந்த 3 அடி உயரத்திலிருந்து அந்த ரோட்டிலிருந்து அது உருண்டு 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 கீழே வந்து சரியாக நான் உட்கார்ந்திருந்த என்னுடைய காலுக்கு கீழே, அதுவும் 2 காலுக்கு மத்தியிலே வந்து நின்றது. பிரியம், நம்புவீர்களா? நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக நான் சொல்கிறேன், பொய் சொல்லலை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னையா அதிசயமாக இருக்குது. நான் மனசில் நினச்சேன், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, 3வது நிமிஷம் நான் மனசில் நினச்ச அடுத்த நாள் அந்த டவுனுக்கு போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட என்னுடைய வாஞ்சையை, என்னுடைய ஆசையை ஆண்டவர் 3 நிமிஷத்தில் நிறைவேற்றினார். 3 நிமிஷத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். என்ன அதிசயம், என்ன அற்புதம். வேதம், எனக்கு ஒரு வேதம் ஒன்று, வேத வசனம் ஒன்று அப்போது ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர் வைக்காத இடத்துல எடுக்கிறவரும், தெளிக்காத இடத்துல அவர் அறுக்கிறவர்.
விதைக்காத இடத்துல அறுக்கிறார், வைக்காத இடத்துல அவர் எடுத்துருவார், எடுத்து கொடுப்பார். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவர் எடுத்து கொடுப்பார். தெளிக்காத இடத்துல, விதைக்காத இடத்துல அறுத்து நமக்கு கொடுப்பார் பலனை. அவ்விதமாக எண்ணுவதற்கும் மனசில், நாம் எண்ணுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். அந்த நேரத்தில் அது ஒரு சின்ன விஷயம்தான், இது மகா சின்ன விஷயம். ஆசைப்பட்டேன் நாளைக்கு போய், இது ஃபஸ்ட்டு சீசன் மாம்பழம் சீசன், ஆசைப்பட்டேன் போய் வாங்கி சாப்பிடலாம். அடுத்த 3-4 நிமிஷம் வண்டியிலிருந்து அது கீழே விழுந்து அது உருண்டு வந்து எனக்கு முன்னால் 2 காலுக்கு மத்தியில் நிற்குது. என்ன சொல்லுது? என் மனைவிக்கிட்ட சொன்னேன், குழந்தைகிட்ட சொன்னேன், எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது கடவுள் கொடுத்த மாம்பழம், முதல் சாப்பிட்றோம் இந்த சீசனில், நாங்கள் எடுத்து அறுத்து சாப்பிட்டோம். என்ன டேஸ்ட், என்ன அரிசி! ஆண்டவர் நல்ல முதன்மையானது தான் நமக்கு கொடுப்பார். கடைசி சொத்தை இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே மாட்டார். எல்லாமே முதன்மையானது, நம்பர் 1 தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கடவுள் கொடுக்குறது எப்படி இருக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி ஆகிய கடவுள் நமக்கு கொடுக்குறது எப்படி இருக்கும்? பிரியமானவர்கள், நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த சின்ன ஒரு ஆசை என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் நிறைவேற்றும். அதே போல் உங்களுக்கும் நிறைவேற்றியிருக்கலாம், இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அவைகளையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். அவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். இதை குறித்து மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு. ஒரு தாயின் அன்பை போல, நம்மை பெற்ற தாயின் அன்பை போல, இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு. இதையெல்லாம் நாம் ஆண்டவருடைய அன்பை சாட்சியாக மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தான் பிரியமானவர்களே, மறுபடியுமாக சொல்கிறேன், கர்த்தர் மேல், வேதம் வசனம் கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாடப்பட்டார், உன்னை தள்ளாடப்பட்டார். உன்னுடைய பாரத்தினாலே தடுமாறுகிற, நசுங்கி போயிருக்கிற உன்னை தள்ளாடப்பட்டார். உன் கடன் பாரத்தினாலே தள்ளாடி இருக்கிற உன்னை தள்ளாடப்பட்டார். அவர் மேல் உன் பாரத்தை வைத்து, மறுபடியும் அதை எடுத்து உன் தலையில் வைத்துக் கொள்ளாதே, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த நாளிலே உன் பாரத்தை வைத்துவிட்டு நீ பாரமில்லாத வாழ்க்கை, ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயா? சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த நீ முயற்சிப்பாயா? முடிவு செய்வாயா? ஆண்டவனுக்காக காத்திருக்கிறான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு, கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று சொன்ன வசனத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாரங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறீர், எங்களுடைய பாரங்களையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய பாரத்தையும் நீர் இறக்கி போடும், ஒவ்வொருவருடைய பாரத்தையும் நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. பாரமில்லாதவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், நீர் உதவி செய்யும் சுவாமி. பாரமில்லாதவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு பாரமில்லாதவர்களாக இளைப்பாறுதலை தார். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கட்டிடும், சமாதானத்தை கட்டிடும், சந்தோஷத்தை கட்டிடும், பிரச்சனைகளிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து நீக்கி போடும் சாமி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.